चक्रदुंड महाकाय सूर्यकोटीशमर्प्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा जय गणेश जय गणेश पाहि मां श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्ष मां वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. நிறைய பேர் திருச்செந்தூருக்கு புக் பண்ணியிருக்கேன், குரு பயிற்சிக்கு புக் பண்ணியிருக்கள். அவள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு குரு பெயர்ச்சி மகாயாகம் மூலமந்திர ஜபத்துடன் வேத விற்பன்களாக அற்புதமான கலசங்களை கொண்டு நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தாப்புல உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொண்டு வேத விற்பனர்களால் அற்புதமான ஜபங்கள் அற்புதமான யாகம். இந்த யாகம் பார்த்துட்டேன்னா ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக இருக்கும். அக்னி மீலே புரோஹிதம்னு சொல்கிறா ரிக்வேதத்தில். அக்னியில் தான் புரோஹிதம் பண்ணணும். அதில் எந்தெந்த தேவியாகப்பட்டது ஆவாகனம் பண்ணும், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நவக்கிரக மகாலட்சுமி செல்வத்தை அருளக்கூடியவள், சரஸ்வதி ஆகப்பட்டவர் வித்தியத்தை ஞானத்தை அருளக்கூடியவள், சக்தியாகப்பட்டவள் பராசக்தியாகப்பட்டது உடம்புல ஆரோக்கியத்தையும் நல்கக்கூடியவள், அது கூட நவக்கிரக யாகம். இந்த நவக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9 விதமான கோள்கள். அதிதேவதா பிரத்யதி தேவதா சகிதாய பகவந்தம் அப்படின்னு சொல்லி பகவான் பேரை சொல்லி யார் அந்த கிரகத்துக்கு அதிதேவதையாக இருக்கோ அந்த தேவதாவுக்கு பூஜை பண்ணி அதற்கு சாந்தி பண்ணி சங்கல்பம் பண்ணி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு யாகம். இந்த யாகம் வந்து பார்த்தோம்னா விசேஷ யாகம். கணபதி பூஜை, சங்கல்பம், கலசாராதனை, மண்டல பூஜை, அதுக்கப்புறம் யாகம் பூர்ணாகுதி. இப்படி வரிசையாக செய்து கடைசியில் ஆராதனை, மந்திர புஷ்பம், நமஸ்காரம். இதை ரொம்ப பிரசித்தியாக புராதான பிரகாரம் செய்யக்கூடிய அற்புதமான இந்த முறையை நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே பார்க்க முடியும். இதில் நிறைய பேர் பங்கேற்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துண்டு. சார், நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் தசமகா வித்து எப்படி சார் போயின்ட்டுருக்கு? பிரமாதமாக போயின்ட்டுருக்கு. டே டு டே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அற்புதமாக, சார் என்ன சார் இவ்வளோ சூப்பராக இருக்கே, அந்த மாதிரி இந்த வகுப்பு வந்து போயின்ட்டுருக்கு. அடுத்த வகுப்பு பார்த்துட்டேன்னா சுப்பிரமணியம். இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிற வகுப்பு ரொம்ப விசேஷம் வாய்ந்த வகுப்பு. யாருக்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கறதுக்கு என்ன வழி, இது ஒரு கேள்வி இருக்கும். பயத்தை போக்கணும் சார், என்ன சார் வழி? ரெண்டு, யதார்த்தமாக யோசிச்சுட்டே இருக்கேன் சார், என்ன காரியம்? மூணு, எனக்கு ஒரு மாற்றம் லைஃப்பில் கிடைக்காத. நாலு, சார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சார், இது மாறுமா? அஞ்சு, பணம் சேருமா சார்? ஆறு, இப்படி இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கவலைகளை போக்கக்கூடிய வகுப்பு தான் இந்த வகுப்பு சுப்பிரமணியம். இந்த சுப்பிரமணிய வகுப்பு ரொம்ப விசேஷகரமான வகுப்பு. இதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 739-739-482 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில். ரொம்ப குறைவான ஆட்கள் தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி படித்தவங்க அத்தனை பேரும் அப்படியே இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப குறைவான சில நபர்கள் தான் எடுக்கிறோம். இதில் ஒரு புது யுக்தியை நம்ம பிராயசித்த யுக்திகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸ் சார் இன்றைக்கி என்ன நீங்கள் சொல்லுவீர், இதோ பார்ப்போம். ஆன்மீக டிப்ஸில் நம்ம எப்பவுமே மாவளை கட்டுறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு மாவளையும் சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் வந்து இட்டு பாருங்கள் வாசலில் சுவாமி ரூமில் கட்டுறது. அடுத்தது பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவல்லையும் ஓம், அந்த ஓம் அப்படிங்கிற எழுத்த ஒரு குச்சியில் சந்தனத்தை வச்சு அழகாக எழுதி அல்லது மஞ்சளில் வச்சு எழுதி நீங்கள் மாட்டி பாருங்க.
அந்த ஓம்ங்கிற சிம்பிளுக்கு வந்து பார்த்துட்டேன்னா அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இதை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மங்களகரமான நிகழ்ச்சியில் தெய்வீகமான நிகழ்ச்சியாக நீங்கள் மாற்றிருங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் மாவளையில் வீட்டில் மாட்டும் பொழுது சந்தன குங்குமத்தோடு மாட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவளையிலையும் ஓம்ங்கிற மந்திரத்தை எழுதி வீட்டுக்கு முன்னாடி மாட்டினேன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை நாட்களில் கிருத்திகை சஷ்டி சங்கடஹர சதுர்த்தி இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு முன்னாடி நாளில் இந்த மாவளையை மாற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி உண்டான அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/10/2021 ஸ்ரீபுல வருஷம் ஐப்பசி மாதம் 9ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி பஞ்சமி. காலை 6:11 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி பஞ்சமி முடிஞ்சு சஷ்டி இருக்குது. ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம். இன்றைக்கி முழுக்க ராகு பகவானுடைய நட்சத்திரம். அன்றைக்கி ஒருத்தர் சொல்லும்போது, சார் ஒருத்தர்கிட்ட ஒரு பணத்தை கொடுக்கணும், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம், எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பேசிட்டோம், கார்த்தால் வந்து 10:30 வரோம், 10:30 நம்ம வந்து பணத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம். திடீர்னு அன்றைக்கி கார்த்தால் ஆத்துக்காரமாக எப்போவுமே ஆத்துக்காரமாக உங்கள் மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுருப்பா. நான் எப்போவுமே சொல்லுவேன், அட எதுக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் சார். அவளும் சரியாக கவனித்தாலோ என்னவோ தெரில, அன்றைக்கி யதார்த்தமாக அவங்க நிகழ்ச்சியை போட்டிருந்தார். கார்த்தால் பார்த்துட்டுனா சந்திராஷ்டமம் சொல்லியிருந்தது. ஆஹா, நல்ல வேலை. புதுசாக தொடங்கக்கூடியதுக்கு வந்து நம்ம பணத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கோமேன்னு பார்த்தா ஃபோன் பண்ணி, சார் இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி எனக்கு நட்சத்திரம் சரியில்லை, அதனால் ஒரு 2-3 நாள் கழித்து உங்களுக்கு கொடுக்குறேன். உண்மையாகவே நாங்கள் வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய வீடு சார் அது. நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் உங்களுடைய நிகழ்ச்சி. அதை கரெக்டாக கார்த்தால் டிவியில் வச்சோம். நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு பயன் உள்ளது. அன்னையிலேருந்து என் மனைவி சொன்னால், பார்த்தீங்களா இதுக்காக தான் நான் பார்க்குற நிகழ்ச்சியை சொன்னால் கேட்டாலான்னு கேட்டால், இப்போ அவங்க பார்க்குறவங்களையோ நான் ரெகுலராக உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பாருங்கள், நாள் அந்த நாளுக்குண்டான சிறப்புகள் சொல்லும்போது எவ்வளோ ஒரு விஷயமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஒருத்தருடைய வாழக்கூடிய வீடு அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போய் அந்த நாளையவே நம்ம வந்து அவளுக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் மாற்றிருக்காங்க. ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை விட சந்தோஷம் வேறு யாருக்கு? இது புதியோகத்துக்கு தான் சாரும் சரி. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதியோகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நல்லது சொல்லும்போது எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அப்படியாகும், இப்படியாகும், அதாகும், இப்படியாகும், இப்படி பல எதிர்ப்புகள் வரும், அதை தாண்டி வருவேன். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் சொல்லும்போது அந்த காரியம் நடக்கலை, சரி இனிமேல் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுப்பேன். திருப்பி அந்த காரியம் நடந்தது, அதுக்கப்புறம் திருப்பி ப்ரொசீட் பண்ணுது. அப்படி மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ரொம்ப நாளாக சம்பாத்தியத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு புது ஐடியா கிடைக்கக்கூடியதாக இருக்கும். துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நகை சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ஜிம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய விஷயங்கள் இத்தனை நாள் தடங்களாக எடுத்து இனிமேல் நம்ம புதுசாக ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணோம், இடத்த பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைப்பேன். அதை வேற ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துருவோம், ஐயோ இப்போ எடுத்தேன் நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் நடக்கும், அது உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. ஒரு காரியம் நல்லா நடக்கும்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி இன்றைக்கி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லது கெட்டது ரெண்டையும் பார்த்துக்கணும். ஒருத்தர் நல்லது ஒருத்தர் கெட்டது சொல்லி கூட கெட்ட வழியில் போகப்படாது. எத்தனை கோடி கிடச்சாலும் பரவாயில்ல, நல்ல வழியில் இருந்தால் போகலாம். அரசாங்கம் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கணும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் 3வது மனுஷால் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அவனாலேயே பிரச்சனைகள் க்ரியேட் ஆகும். யதார்த்தமாக அவள் வருவாள், சொந்த பந்தங்கள் பேசிட்டு போவா, சண்டையாகும். பார்த்தா அவள் வந்தால் சண்டையாகிறதேன்னு யோசிப்பேன். எல்லா பேச்சு தான் காரணம், வேற ஒன்றும் நம்புறது பேச்சு, இந்த ரெண்டும் காரணம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மிதுனராசி நண்பர்களே, அன்பு ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுக்கணும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரணும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கணும். மற்றவாளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசும்பொழுது கவனம் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறது பதிவாக பேசுறது பதிவே ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஐயர் அஃபீஷியரை பற்றி தப்பாக பேசப்படாது. வேலையிலேருந்து தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடமாற்ற எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிருக்கவாளுக்கு வெற்றிகள். யூடியூபராக இருந்துருக்குறவா, சோஷியல் மீடியா சம்மந்தமான சார், நான் வந்து இப்போ புதுசாக நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து ஐடியில் பண்ணிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ புதுசாக வந்து எஸ்எம்ஓ எஸ்யூ இந்த மாதிரி சோஷியல் மீடியா சம்மந்தமான இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் செய்யும்போது குழப்பங்கள் இருக்கும். முந்தையெல்லாம் எடுத்தமாக முடித்தமான அந்த காரியத்தை ரொம்ப கச்சிதமாக பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்னடா இவ்வளோ யோசனையாக இருக்குது, நம்ம மற்ற வாழ்க்கை எடுத்து சொல்லுவோம், இப்போ மற்றவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே காலமும் நேரமும் இப்படி தான். சரி, இதுவும் நன்று தான் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. திருமண காரியத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக, பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ரொம்ப நாளாக முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தை சம்மந்தமாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நினச்சவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டாக்டர் சொன்ன சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம், உடம்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. இன்றைக்கி தூரப்பிரயாணம் கைகூடி வரும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ரொம்ப அழகாக பேசி இப்படியாக்கும் அப்படியாக்கும் பெருமை பேசினா அவளை நம்பி காசை கொடுத்துடாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கேமரா சம்மந்தமாக மீடியா சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு புதிய கோர்ஸ் இருக்குது சார். இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன். இது முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய பேர் புகழ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆய்வு நிறையா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் ஈடுபாட்டுன்னு இருக்கிறவங்க தாராளமாக அதை சார்ந்த உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்து போனால் நல்ல முன்னேற்றம் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களை, யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்களை தாண்டி தாண்டி தான் இத்தனை நாள் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இது பெரிய தடங்கள் மாதிரி இருக்கே சார். ஹை ஜம்ப் லாங் ஜம்பை விட பெரிய பெரிய ஜம்பாக பண்ண மாட்டிருக்கேன். ஒன்றும் கிடையாது. அந்த வயசு ஏற ஏற நம்மளுக்கு அந்த விதமான தோணல்கள் வரும். ஆனால் அதற்கேற்ற பக்குவம் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பார் பகவான். நிச்சயமாக அனுகூல்யம் இருக்கும். பாக்ஸராக இருந்துட்டு இருக்கிறவா, பாக்ஸிங் சம்மந்தமாக 12 தற்காப்பு கழகத்துன்னு இருக்கிறவங்க, அதுக்குண்டான போட்டிகளுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். அட்டைப்பட்டி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், மரம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம், பிளைவுட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம், ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ், செக்கு எண்ணெய் எல்லாம் விற்பனை பண்ணிட்டுருக்கோம், பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, மூலிகை கடை ஜாமானம் வச்சு விற்றுட்டு இருக்கிறவாளுக்கு, சித்த மருத்துவம் இந்த மருத்துவங்கள்லாம் பண்ணிட்டுருக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டோன்னா மருத்துவ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே. துளாராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாகும். ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கும், ஒரு சில காரியங்கள் யதார்த்தமாக நடக்காது. நல்லதுக்கு தான் ஏதோ ஒன்று பகவான் கிருப்பையெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்றுருவில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சில பேர் சில விஷயத்தை பேசுவோம், அதை நம்பி வீட்டில் அப்படியே பேசிட வேண்டாம். வெளியில் இருக்கிற டென்ஷனை வீட்லேயும் வீட்டில் இருக்கிற டென்ஷனை வெளியிலையும் காண்பித்துக்க வேண்டாம். ஒரு சில காரியங்கள் தடங்களாகும், பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு விட்டுருவோம். இப்படியே தான் சார் எப்போவும் நடந்துட்டுருக்கு. அப்போ அதுக்கு பிராயஸ்தம் கண்டிப்பாக பண்ணிக்கிறது நல்லது. புதிய பிஸ்னஸ் எல்லாம் கை கொடுக்கும். டைமண்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிருக்கோம், கிரானைட் பண்ணிட்டுருக்கோம், குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆர்ட் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களை, சில விஷயங்கள் தாமதமாக பண்ணுவேன், அப்புறம் பார்த்துப்போமா அப்புறம் பார்த்துப்போமாங்க சில எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும், மாறி வரக்கூடியதாக இருக்கும். மாற்றங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்லது தான், வீடு இடமாற்றம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சில மாற்றங்கள் நல்லதுக்கு தான், ஆனால் இப்போ பண்ணலாமா இப்போ இல்லை, ஒரு 4-5 கழித்து யோசிச்சுக்கோங்க. அதில் வரக்கூடிய முடிவை எடுத்து செய்துக்கிறது நல்ல பலன். குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது எதிர்த்து பேசினா, திட்டி பேசினா, கோபமாக பேசினா விட்டு கொடுத்துருங்க.
இப்போ விட்டுருங்க அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. சரி இப்போது இது எதுக்கு இந்த பிரச்சனையை பேசிட்டு அப்படின்னு அது பெருசாகவே எடுத்துக்காதீங்க. விருச்சிகராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏறவனும் ஏதாவது சொல்லிட்டா உடனே நான் வேலையை விட்டுறேன் அப்படி கிடையவே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி நண்பர்களே. தனுராசி நேயர்களே, வரவுகள் கூடி வருங்க. நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் தீரும். ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொன்றுக்காக கேள்வி, இந்த குழந்தைகள் கேட்குற கேள்வி பதில்லாம் பயங்கரமாக இருக்கும். இது ஏன், அது ஏன், அப்படி ஏன், இப்படி ஏன்னுவா, அதில் பதில் சொல்லவே முடியாது. இப்போ கேள்வி கேட்கலாம், கேள்விக்குள்ளே கேள்வி கேட்டால், அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டால், அதுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி நிறைய இன்றைக்கி கேள்விகள் கேட்டுட்டே இருப்பா. சில நேரம் வெளியில் இருந்துகிட்டே இருக்கிற நபருக்கு இன்றைக்கி ஒரு நாள் குழந்தையில பார்த்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால், அப்பா அப்பா வீட்டில் இருக்கிறவா இவ்வளோ வேலை செய்கிற இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு யோசிச்சுப்பான். சரி இன்றைக்கி ஒரு நாள் அவர் கூட சேர்ந்து அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் கூட சேர்த்து பார்த்தா, ஐயோ ஐயோ இவரை மாதிரி நம்ம அலைய முடியாதப்பா, நமக்கு நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கும்பொழுது தான் தெரியும்னு சொல்லுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு. தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. மகரராசி என்பவர்கள் யதார்த்த சிக்கல்கள், சில விஷயம் பேச்சினால் வரும், சில விஷயம் செயல்னால் வரும். அதனால் இரண்டிலையும் கவனம் என்பது தேவை. யோசித்து ஒரு சில காரியங்கள் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண விஷயங்கள் அவசரப்பட வேண்டாம். அதே சமயத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் மற்றவர்கிட்ட ஐடியா சொல்லும்பொழுது அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, ஓகேவா இல்லையான்னு பார்த்து ஐடியா சொல்லணும். நீங்கள் ஒன்று சொல்லும்போது அவள் லைஃப் பற்றி பேசினா, சரி ரைட் இப்போதைக்கு கேட்குறதுக்குண்டான மைண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரிசீவிங் கெப்பாசிட்டி எப்போவுமே வேணும். அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி இல்லாதபொழுது நீங்கள் பற்றி பேச வேண்டாம். அதனால் யோசித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கையெழுத்து ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் போடும்பொழுது அது நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, நல்லதாக கெட்டதானு பார்த்து போடுக்கணும். பிறர் சொல்கிறது அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ஒன்றுக்கு ரெண்டு முறை கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின்னு சொல்லுவாள். ஒன்றுக்கு மூன்று முறை அல்லது நூறு முறை அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி என்பவர்களை சாதனை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, தொழில் ஸ்தானங்களை மாற்றுறது, வாஸ்து ரீதியாக கட்டுறது, ரொம்ப நாள் கட்டுமான பணியிலிருந்து தடங்களாகி பண விஷயத்தினால இருந்து திருப்பி தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வருது. ப்ரொடக்ஷனில் இருக்கிறவா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிற ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க கும்பராசி என்பவர்களே. மீனராசி நேர்களே, கிரகங்கள் மேன்மை தரக்கூடியதாக இருக்குது. நல்ல நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். புதுசாக ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த பற்றிய விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளும்போது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். பப்பா பிரம்மாண்டமாக பெருசாக திருப்தியாக இருந்துருக்கேன்னு ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோபித்து கொள்கிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மனசில் இருக்கக்கூடிய அஞ்ஞானங்கள் போய் ஞானங்கள் பிறக்கும் பொழுது, ஆஹா இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலையே இனிமேலாக தெரிஞ்சுப்போமே அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் விவகாரங்களில் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் முருகப்பெருமான் வழிபாடுன்னு சொல்லும்போது, ஆஹா இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டுருக்கும். வெற்றி தரும் அற்புதமான நாள். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நிறையா பேர் கேட்குறது உண்டு. சார் நான் வந்து செவ்வாதோஷம் இருக்குது, இந்த செவ்வாதோஷத்துக்கு வந்து எங்கே சார் பிராயஸ்தம் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. செவ்வாதோஷத்துக்குண்டான அற்புதமான பிராயஸ்தம் எங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு படைகளில் இரண்டாவது பறை வீடு கந்த சிருஷ்டி கவசம் ஒழித்த இடம், அதே மாதிரி வேல், அந்த வேலுக்குண்டான அந்த வேலுக்குண்டான அர்த்தம் கொண்ட இடம் அப்போ எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருச்செந்தூர், அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தி ஆவினங்குடின்னு சொல்லுவாங்க, பழனிக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆவினங்குடி, அந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். நவகிரகத்தில் செவ்வாய் கோயில், அதுவும் உங்களுக்கு ரொம்ப அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதை முடித்ததுக்கப்புறம் இந்த பிராயஸ்தங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நவகிரகங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்பது வாரம் அல்லது பதிமூணு வாரம், இதுதான் நான் எப்போவுமே செவ்வாதோஷத்துக்கு சொல்லக்கூடிய பிராயஸ்தம்னு சொல்லுவேன். இதை பண்ணிவிட்டு நவகிரக சாந்தி பண்ணிக்கணும். அந்த நவகிரக சாந்தியில் செவ்வாய்க்கு எந்த கிரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமோ அதுக்கு ஆவர்த்தி, இந்த வயசாக எடுத்து இந்த கிரகத்துலேருந்து இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, ஆக இதுக்கு இவ்வளோ ஆவர்த்தின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில்
நம்ம வந்து ஹோம காரியங்களை பண்ணோம். நம்ம வெறுமனே நவக்கிரக ஹோமம்னு அப்படி பண்ணிடப்படாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆவர்த்தி இருக்குது. அந்த ஆவர்த்தியை சொல்லி இந்த செவ்வாதோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணால் சீக்கிரமாக செவ்வாதோஷத்தினால திருமண தடைகள் ஏற்படுறவாளுக்கு இந்த திருமண தடைகள் போகும்னு சொல்லலாம். ஆக இந்த செவ்வாதோஷம் பரிகாரம் செய்யக்கூடிய இடங்கள் சில பேர் சொல்லுவா, சார் இந்த ராசியில் இருந்ததுன்னா செவ்வாதோஷம் இல்லையே, கன்னி ராசி மிதுன ராசி செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலோ குரு கூட சேர்ந்தால் குருவுடைய நட்சத்திரம்னா குரு பார்வை பெற்றால் நானே சொல்லியிருக்கேன், அது வந்து பரிகார செவ்வாய்னு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையிலேயே இருக்குது பரிகார செவ்வாய்னு. அப்போ பிராயஸ்தங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி செவ்வாதோஷத்தினால் திருமண தடை ஏற்படுறவாளுக்கு என்ன பிராயஸ்தங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சார் எனக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்துருக்கு, நான் அந்த மாதிரி ஹோம காரியங்கள்லாம் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நவகிரகத்தில் செவ்வாய்க்கும் பாலாபிஷேகம் பண்ணுறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பால் அல்லது பன்னீர்னால் அல்லது இளநீர்னால் அபிஷேகம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான அற்புத விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய வேத பண்டிதர்கள் புராதன பிரகாரம் அற்புதமான யாகங்கள் பண்ணுறா. அந்த யாகங்கள்லாம் உங்கள் இடங்கள்லேயும் உங்கள் வீடுகள்லேயும் உங்களுடைய ஸ்தாபனங்கள்லேயும் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த யாகங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம்ஸ் வைதிக வாஸ்து திருமண பொருத்தம் நாள் குறிக்கிறது, பேர் வைக்கிறதுக்கு, காது குத்துறதுக்கு, அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் ரொம்ப அற்புதமாக நாள் குறித்து தராங்க. இது போன்ற உங்களுக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிடசாமர மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரம்.